வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு. இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாஃப்டான பிசுபிசுப்பு தன்மை இல்லாத ரவா இட்லி, அது கூடவே அதுக்கு பொருத்தமான ஹோட்டல் ஸ்டைல் வெள்ளை சட்னி, அது கூடவே தக்காளி சட்னியும் வச்சுருக்கேன். ரவா இட்லி பார்த்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். நம்ம கையில் புட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த பிசுபிசுப்பு தன்மைலாம் இல்லாமல் சாஃப்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம் நாம் இது. வாங்க அப்போ அந்த சாஃப்டான ரவா இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ரவா இட்லி பண்ணுறதுக்கு நம்ம ரவையை வறுத்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சில பேருக்கு நெய் வாசனை பிடிக்காது, அந்த மாதிரி உள்ளங்க நெய்யை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும்னே எண்ணெயில் மட்டும் கூட பண்ணலாம். இப்போ அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெயும் நெய்யும் காஞ்சி வரட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு, இதில் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு. நம்ம உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் சேர்த்து செய்யும்போது வாயில் நல்லா கடிப்படும். அது கூடவே ஒரு 10 முந்திரி ரெண்டெண்டாக உடச்சிட்டு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரிஞ்சு போகாமல் உள்ளே நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ பார்த்து நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன். அது ரெண்டுத்தையுமே நம்ம ஒன்றாவே சேர்த்துட்டு அந்த பச்சை மிளகாவும் இஞ்சியையும் நம்ம அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடணும். நீங்கள் பச்சை மிளகா நான் ஒன்று மட்டும்தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் ஒன்று கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன கேரட் ஒன்று துருவிட்டு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக வதக்கி விட்டோம்னா போதும். ரொம்ப நேரம் கேரட் சேர்த்துட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கி விட்டோம்னா போதும். நம்ம கேரட் சேர்த்தோம்னா அது நேச்சுரலாகவே கொஞ்சம் கலர் வரும், அதுவே சரியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் கேரட் சேர்க்கலைன்னா கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம் அந்த கலருக்காக. நான் இப்போ இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இங்கே வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துட்டு வறுத்து செஞ்சோம்னா தான் நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாக ஆனால் வழுவழுப்பு தன்மைலாம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ரவை கலர் மாறக்கூடாது, நல்லா நமக்கு வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ ரவையை நம்ம நல்லா மணல் பதத்துக்கு வரும் அது வரைக்கும் வறுத்து விட்டுடலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டே வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா பாருங்கள் வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் வறுத்த ரவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். இப்போ நம்ம சூடாக இருக்கும்போது நம்ம மாவு கலக்க முடியாது, நல்லா ஆறி வரட்டும். ஆறி வந்த பிறகு தான் நம்ம மாவு கரைச்சிக்கணும். இப்போ வறுத்து வச்சுருந்த ரவை பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆறி வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி எல்லாம் ரவை ஆறி வந்துட்ட பிறகு நம்ம இந்த கப்பால் தான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருந்தோம், அதே கப்பால் முக்கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் கொஞ்சம் லேசான புளிப்பான தயிர் எடுத்திங்கன்னா நமக்கு அந்த இட்லி லேசாக புளிப்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப புளிப்பாக எடுத்துடாதீங்க, லேசான புளிப்பு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம தயிர் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படி நம்ம ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு அது கூடவே இந்த ரவா இட்லிக்கு தேவையான அளவுக்கு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும். தண்ணி அரை கப் நீங்கள் மொத்தமாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து பார்த்துட்டு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரை கப்லேயே பாதி கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன், அதை சேர்த்துட்டு நம்ம கலந்து பார்க்கலாம். கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். நான் தான் மீதம் இருக்கிற அரை கப்பு தண்ணியுமே நான் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலந்து விட்டுட்டு இந்த பதத்தில் நான் கலந்து வச்சுருக்கிறேன், இது இப்படியே இருக்கட்டும். நமக்கு ரவை நல்லா ஊறி வரணும். இந்த பதத்துக்கு நீங்கள் கரைச்சி வச்சுட்டு ஊறி வந்தோன்னா சரியாக இருக்கும். ரவை ஊறுறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இப்போ ரவை நல்லா ஊறி வரட்டும், இதை நம்ம மூடி வச்சிடலாம். இந்த ரவை ஊறி வர்ற கேப்புக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான தக்காளி சட்னியும் வெள்ளை சட்னியும் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம தக்காளி சட்னி வதக்கிக்கலாம். அதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ரெண்டுமே நான் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஒன்றாவே சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயத்தை. அது கூடவே காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா கலர் கொடுக்கறதுக்காக 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த காஷ்மீரி மிளகாய் ஆப்ஷனலாக இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கூட பரவாயில்ல, கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாவே சேர்த்துட்டு
நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு, இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சட்னியை ஆற விட்டுடலாம். நம்ம ஆறின பிறகு சட்னி அரைச்சினா தான் நமக்கு சட்னி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஆறி வரட்டும். இப்போ நான் ஆற வச்சுருந்த சட்னியை மிக்சி கப்புக்கு மாற்றிருக்கேன். அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் லேசான கொரகொரப்பில் அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அது கூடவே மிக்சிக்கு பாலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஜாஸ்தி தண்ணி சேர்க்க வேணாம், கட்டியாக இருந்துச்சுன்னா தான் சட்னி நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து சட்னி இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது வெள்ளை சட்னி பண்ணுறதுக்கு நான் மீடியம் சைஸ் தேங்காயில் அரை மூடி தேங்காய் எடுத்து அதில் உள்ள கருப்பு பாகத்தெல்லாம் நீக்கிட்டு வெறும் வெள்ளை பாகத்தை மட்டும் சேர்த்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 7-8 முந்திரி. இந்த முந்திரி ஆப்ஷனல் தான். இதுக்கு பதில் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கூட சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். ஒரே ஒரு சின்ன வெங்காயம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா காரம் அவ்வளோவா இருக்கக்கூடாது, அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டாக உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ அது கூடவே நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது சட்னி பார்த்திங்கன்னா லேசான ஸ்வீட்னஸோடு இருக்கும், அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டு வேணும்னா அந்த சர்க்கரை சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுடுங்க. அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் லேசான கொரகொரப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் சட்னி பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி லேசான கொரகொரப்போடு அரைச்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், நமக்கு கட்டியாக இருக்கணும் தேங்காய் சட்னி, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தக்காளி சட்னி தேங்காய் சட்னி ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெண்டு சட்னிக்குமே ஒன்றா சேர்ந்த மாதிரி நான் தாளித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எங்கிட்ட கருவேப்பிலை இல்லாததுனால சேர்க்கலை, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு கூடவே வாசனைக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சிருக்கேன். இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்ததை ரெண்டு சட்னிலையுமே பாதி பாதி சேர்த்துடலாம். இப்போ நமக்கு சட்னியில் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு சட்னியுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ண கேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரவை நல்லாவே ஊறி வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்க. நம்ம லேசாக முன்னாடி ரெடி பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் லேசான தரதளப்போடு இருந்தது. அந்த ரவை அந்த தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சிட்டு நல்லா கட்டியாக ஊறி வந்துருச்சு. இந்த மாதிரி ஊறி வந்துட்ட பிறகு ஒரே ஒரு சிட்டிக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆப்ப சோடா சேர்த்து செய்யும்போது தான் ரவா இட்டு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் ஒரு சிட்டிக்கை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த சோடா உப்பு மேலே தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கலந்துட்டு நல்லா பீட் பண்ண மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா பீட் பண்ண மாதிரி நம்ம செய்யும்போது நல்லா நமக்கு அந்த ரவா பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வர்ற மாதிரி நல்லா பூத்து வரும். அதனால் 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப நேரம் கலக்கணும்னு அவசியமில்லை, 2-3 நிமிஷம் கலந்து விட்டிங்கனாலே உங்களுக்கு ரவை நல்லா பூத்து சாஃப்டாக வந்துடும். இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நல்லா சாஃப்டாக அப்படியே பந்து மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து சோடா உப்பு சேர்க்கும்போது இந்த மாதிரி வரும். இப்போ நமக்கு ரவா இட்லிக்கு மாவு ரெடியாக இருக்குது. நம்ம ரவா இட்லி ஊற்றிக்கலாம். நீங்கள் மாவு இந்த பக்குவத்தில் இருந்துச்சுன்னா தான் நமக்கு இட்லி வழுவழுப்பு இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஜாஸ்தி தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரவா இட்லி நமக்கு கொழகொழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். இப்போ எண்ணெய் தடவிட்டு அதில் மேலே அலங்கரிக்கிறதுக்காக ஒரு முந்திரி வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு சும்மா அழகுக்காக தான் வைக்கிறேன். இது நீங்கள் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், இல்லை விட்டுடுறதுனாலும் விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை 1 ஸ்பூன் எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. உங்கள் இட்லி தட்டு குழிக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம மாவு எடுத்து வச்சிடணும். இப்போ நான் இட்லி ஊற்றும் போதே அடுப்பில் தண்ணி வச்சுருந்த இட்லி பாத்திரத்தை தண்ணியும் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டை வச்சு வேக வச்சுக்கலாம். இதை நம்ம மூடி போட்டுட்டு 1-6 to 7 நிமிஷம் தான் ஆகும். இந்த இட்லி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. நமக்கு எப்போ ரவா சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள். அதனால் 5-7 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும். இப்போ நான் 7 நிமிஷம் அளவு தான் வச்சுருந்தேன். இந்த மாதிரி நம்ம வீட்டில் வடை கம்பி இருக்கும் பாருங்கள், அதை நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். கம்பியில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள்.
எல்லாம் க்ளீனாக வந்திருக்கு. நமக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா இட்லி நமக்கு வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம ரவா இட்லி வெளியில் எடுத்துட்டு உடனே நம்ம பிளேட்டை ஒட்டி எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் லேசாக ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 30 செகண்ட் அப்படியே வச்சுட்டு எடுத்தோன்னா நமக்கு கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஒட்டி பிடிக்காமல் இட்லி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஒரு 30 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தா ரவா இட்லி நம்ம எடுத்து வச்சுன்னு 30 செகண்ட் ஆகிடுச்சு. எடுக்கிறதுக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அருமையாக எடுக்கிறதுக்கு வருது. நமக்கு நல்லா சாஃப்டான டேஸ்டான ரவா இட்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரவா இட்லி அது கூடவே வெள்ளை தேங்காய் சட்னி தக்காளி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.